பசங்க தாங்க நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருக்காங்க. இப்படி இருந்த பசங்க காலேஜ் வரைக்கும் ஒன்றா தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் படிக்கணும், ஒரு ஃபயர் வேண்டாம். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இவங்க தாங்க நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இவன் பேரு சந்தோஷ், இவன் பேரு ரஞ்சித். நம்ம மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், இவன் பேரு பிரபாகரன், இவன் பேரு சசிதரன். இதில் என்ன ஆசிரியர்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே ஒரே கிளாஸ். நம்ம சசிதரன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆசைங்க, எதை கண்டாலும் அவனுக்கு ஆசை தான். நீங்களே பாருங்களேன், இவன் தாங்க நம்ம பிரபாகரன், நாலு ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன். இவன் ரொம்ப விட்டு கொடுப்பாங்க, நீங்களே பாருங்கள். பைக்கில் போகிறதுக்கெலாம் கூட விட்டு கொடுக்குறான் பாருங்களேன், ரொம்ப அப்பாவிங்க அவன். சேட்டை பண்ணாத பசங்க பசங்களா? நம்ம பசங்களை அப்படிதாங்க பாருங்களேன் என்ன பண்ணுறாங்கன்னு. கரூர் மாவட்டத்தில் தீ, இரண்டு குடிசைகள் தீயில் கரின. என்னடா அது பேப்பர்ல ஒரு யூஸ் கூட நல்லாவே இல்ல. ஐயோ இங்கேயும் தீயா? ஏன்டா புள்ள பண்றீங்க, ஒரு பேப்பர் கூட நிம்மதியா படிக்க விட மாட்டீங்களாடா. பர்த்டேனா என்னங்க? பர்த்டேனா அன்னைக்கு அவன் ஹீரோ, ஆனா அவன் அன்னைக்கு ஜோக்கர் ஆக்கி அவனை பண்ற டார்ச்சருக்கு அளவே இல்லைங்க, நீங்களே பாருங்க. பர்த்டேக்கு உண்டான சந்தோஷத்தில் பசங்க அடுத்த நாள் எக்ஸாம் படிக்கவே இல்லை. எக்ஸாம் ஹால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். Day I want to fly, stay by my side. Every day I want to dream, stay by my side. Every morning I wish I could just play. Wish the mornings would just stay. இதோட பசங்க லீவ் என்ஜாய் பண்ண போறாங்க. ஏன்டா இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்கியா? எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா?
நாளைக்கு இன்டர்வியூடா, அதான் ஒரே யோசனையா இருக்கு. அதனால என்னடா, அங்க பாரு அவங்கள எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்னு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? விட்ரா பாத்துக்கலாம். ஃபேமிலியை பத்தி உனக்கே தெரியும், எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க சொல்ற? அதெல்லாம் இல்லடா, எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நம்மளால முடியும்டா. ஏன் தேவையெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லடா நீ போடா. சொன்னா கேளுடா. ஒண்ணும் இல்ல, இன்டர்வியூ தானே இப்ப பிரச்சனை. விடு, பாத்துக்கலாம். நாங்க எல்லாரும் இருக்கோம் உனக்கு, ஏன் கவலைப்படுற? வா போலாம். சரி, பல்ல காட்டுறா. சரி வா, போலாமா? இன்னைக்கு இன்டர்வியூங்க. நம்ம பசங்கெல்லாம் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க போல. எல்லார் மோதி டென்ஷனா இருக்கு. பிரபாகரன், பிரபாகரன், கார்த்திக், கார்த்திக். அதுவும் என்னடாச்சு? உள்ள என்னடாச்சு? அருண் செல்வம். அதுவும் அவ்வளோ நல்லா பண்ணியாவது. ரஞ்சித் ஆண்டவா, எப்படியா காப்பாத்திரு? க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஈகோன்னு ஒண்ணு வந்துச்சுங்க. என்ன ஆச்சுன்னு பாருங்களேன். அப்புறம் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்ட, இன்னைக்கு நேற்று ட்ரீட் தான். அப்படியே இருக்காதீங்கடா, புதுசா ஏதாவது பண்ணுங்கடா. இப்ப எல்லாத்தையும் பாரு, போட்டதே தான் திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்காங்க. யாருமே புதுசாவே பண்ண மாட்டாங்க. நானும் பாத்துட்டு தான்டா இருக்கேன். நினைக்க மாட்டேன்டா.
என்னடா என்னோட நல்லா கோஆர்டினேட் வித்து கொடுத்தான்டா சந்தோஷ். நீ என்ன பிளேஸ் ஐட்டன் நினைச்சிட்டு இருக்கியா? பிரபாகரன் ஃபர்ஸ்ட்ல இருந்தாண்டா, செகண்ட்ல இருந்த ஒண்ணு எனக்கு பதவியே வேணாம்னு சொல்லி விட்டு கொடுத்தாண்டா உனக்காக. வாழ்வது எங்கே தெய்வம், வாழ்வது எங்கே? தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில் காதலினால் மூடிவிட்ட கண்கள் இன்று திறக்கிறது. திறந்தவுடன் வழியது கொஞ்சம் கண்ணீர்.